ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம சோயா பொட்டுக்கலை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் அளவு சோயா இன்னைக்கு நான் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இந்த ஹீட்லேயே 5 நிமிஷம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சோயா வெந்துட்டுருக்க கேப்பில் நான் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துருக்கேன், நம்ம பொட்டுக்கலையே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் பொட்டுக்கல் எடுத்துருக்கேன். 1 கப் சோயாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கல் சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து சேர்த்து விட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சோயாலாம் நல்லா வெந்து பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக பெருசாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். இப்போ இங்கே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கல் அரைச்சா அதே மிக்சர் ஜார் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சோயாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அதுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதனால தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன், அதில் மாற்றி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சோயாவையும் சேர்த்தாச்சு. இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொட்டுக்கடலை பவுடர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிசையும் போது தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு போண்டா பிடிக்கும் போது நல்லா வரும். இப்போ இங்கே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் மாவு எடுத்து இதை வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதுக்கு உருட்டும் போது நமக்கு நல்லா உருண்டையாக வரும். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு ஆயிலில் சேர்த்துக்கலாம். இதே போல் ஒவ்வொன்றா பிடிச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சி சேர்க்கறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உருண்டையாக எல்லாத்தையுமே பிளேட்டில் பிடிச்சி வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா 1 நிமிஷம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக பரட்டி விட்டுடுங்க. உடனே பரட்டி விட்டிங்கன்னா உடஞ்சிடும். இப்போ இது நல்லா செவந்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு ஜல்லி கரண்டி வச்சு நம்ம அரித்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சோயா போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம இது எதில் செஞ்சுருக்கோம்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். சோயா சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பா.